வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் சுகுமார் டைரக்ஷனில் அல்லு அர்ஜுன் நடித்து வந்திருக்க புஷ்பா. பார்ட்டி இல்லையா புஷ்பா? புஷ்பான்னா ஃப்ளவர் நினச்சிங்களா? ஃபயர். புஷ்பா இந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தான், ஏன்னா இந்த படத்துடைய டேரக்டரான சுகுமாரோட மார்க்கெட் வேல்யூ 100 கோடி, அல்லு அர்ஜுனுடைய மார்க்கெட் வேல்யூ 100 கோடி, அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, போட்ட முதலுக்கு கொஞ்சம் கூட நஷ்டமே இல்லாத படம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதனால் இந்த படம் நிச்சயம் ஃப்ளாப் லிஸ்ட்டில் வராது. புஷ்பா த ரைஸ் பார்ட் 1. இந்த படம் சென்சார் ஆன டேட் 16/12/2021. இது ஒரு யூஏ சர்டிஃபைட் படம், அதாவது 12 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை போய் பார்க்கணும். இந்த படத்தோட டியூரேஷன் 179 மினிட்ஸ் 0.51 செகண்ட்ஸ், அதாவது 2 மணி நேரம் 59 நிமிஷம் 51 நொடிகள் ஓடக்கூடிய, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் இது. இன்டர்வெல்லாம் சேர்த்தனா ஒரு 3.5 நேரம் ஓடும். ஒரு ராமாயண கணக்காக காவிய மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஸ்ரீ ஏர்னி நவீன், ஹைதராபாத் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது சைஃப் அலிகுமார், ரீஜினல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி ஹைதராபாத். இந்த படத்துக்கு மொத்தம் 2 சென்சார் கார்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, புஷ்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்க பாடல்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த ஊன் சொல்கிறியே மாமா அந்த பாட்டுக்கு பாட்டு ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் பல மில்லியன் வியூஸ் போய் ட்ரெண்டிங் நம்பர் 1 வந்தது. அந்த பாடலில் வந்த வரிகளில் குறிப்பாக ஊருக்குள்ளே எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் விளக்கணைச்சா எல்லா ஆண்களும் விளக்கு மாறுதான்னு ஒரு லைன் வரும். அந்த உண்மையை கேட்டோன்னா ஆண்களோட எண்ணத்துக்கு கோவம் வந்துடுச்சான். ஆத்திரம் தாங்காமல் ஆண்கள் பாதுகாப்பு அமைப்பு அந்த பாட்டு மேலே கேஸ் போட்டாங்க. சரி, இந்த பிரச்சனை பெருசாகி அந்த பாட்டை படத்தில் தூக்கிடுவாங்களோ இல்லை அந்த குறிப்பிட்ட லைனை நீக்கிடுவாங்களோன்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த பாட்டு அப்படியே முழுசாக வருது. நம்ம ஊரில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா எங்கேருந்தா வருவாங்க தெரியாது, ஒன்றே 4 பக்கம் இருந்து ஆம்பளைங்க கூட்டம் வந்துடும் சப்போர்ட்டுக்கு. ஆனால் அதுவே ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா பொம்பளைங்களை விடுங்க, ஒரு 4 ஆம்பளை பையன் கூட கிட்ட வரமாட்டான். அதுதான் யதார்த்தம். அதனால தான் இந்த பிரச்சனை நீர்த்து போச்சு. அது மட்டும் இல்லை, அந்த பாட்டில் சொல்கிற வரிகளில் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, கிட்டத்தட்ட உண்மைதானே. 100%க்கு 90% ஆம்பளைங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால் இந்த படத்தில் கொடுத்த கட்டு ஊன் சொல்கிறியே மாமா கட்டு இல்லை, வேற ஒரு கட்டு. அது என்னென்னா, கட் நம்பர் 1, இன்சர்ட் த ஸ்டாச்சுரி வார்னிங் ஆன் ஸ்மோக்கிங் வேர் எவர் மிஸ்ஸிங். குடி பீடி லேடின்னு சுற்றி சுற்றி இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளே வந்துட்டுருக்கோம், அதனால் அந்த ஸ்மோக்கிங் வார்னிங்கை அங்கங்கே போட்டு சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, எக்ஸைஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ஷெட் வித் சிஜி வேர் எவர் மிஸ்ஸிங். படத்தில் பல இடங்களில் ரத்தம் தெரிக்கிற சீனை சிஜியில் கவர் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதாங்க. இது மொத்தம் இந்த 2 கட்டு தான், வேறு எந்த கட்டும் இந்த படத்தில் பெருசாக இல்லை. சரி, இன்றைக்கி இந்த புஷ்பா படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, முதல் 4 நாள் நல்லா தான் ஓடிச்சு நம்ம ஊரில். அதுவும் குறிப்பாக ஹீரோட இன்ட்ரடக்ஷனோட இந்த படத்தில் வர அந்த 2 பாட்டுக்கும் தியேட்டரில் மிகப்பெரிய ஆரவாரமும் விசுவல் சத்தமும் அதிகமாக இருந்தது. அந்த சத்தத்தை காலம் ஃபுல்லாக எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா முதல் 4 நாளே அந்த ஆடியன்ஸ் காணாமல் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல கருத்து நல்ல விஷயங்கள்னு ஏதாச்சும் 1-2 இருந்தால் தான் இந்த படத்தை பார்ப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு லென்ஸ் வச்சு தேடி பார்த்தாலும் படத்தில் ஒரு கன்றாவியும் இல்லை. இந்த படம் பார்த்துருந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் கேட்டாங்க, படம் எப்படி இருக்குது பார்க்கலாமான்ட்டு. வாயை திறந்து போய் பாருங்கன்னு சொல்ல முடியல, அந்தளவுக்கான நல்ல பேர் தான் இந்த படம் வாங்கியிருக்கு. சொல்லப்போனால் படம் ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது. செம்மர் வெட்டி கடத்துகிற ஒரு மாஃபியா கதையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம ஊரில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கான்செப்ட் வச்சு கேப்டன் பிரபாகரன், அதர்மம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படம்லாம் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கும். சொல்லப்போனால் இந்த கதைங்கள்லாம் கொஞ்சம் ரிலேட்டட் டு வீரப்பன் ஸ்டோரியோட சேர்ந்து வரும். கோடி கோடியாக மரம் வெட்டி சம்பாதிக்கிற அவர் அந்த பணத்தை தனக்கும் தன் குடும்பத்துக்கு மட்டும் சுயநலமாக யூஸ் பண்ண மாட்டார், தன்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவுவார். என்ன தான் திருடினாலும் நல்ல மனுஷன் அப்படின்ற பேரோட தான் அந்த படத்துடைய கதாநாயகர்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஹீரோ அது மாதிரி ஒரே ஒரு நல்ல வேலை கூட செய்யலை. குறிப்பாக வில்லங்கங்களை அல்லு அர்ஜுன் வேலை செய்வார். அங்கே ஒரு சைக்கோ வில்லன் பிடிச்ச பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு வந்து ரேப் பண்ணுவார். அதெல்லாம் ஆரம்பத்தில் ஹீரோ கண்டுக்கவே மாட்டார். ஆனால் ஹீரோயின் மேலே கையை வச்சவனும் கோவம் வந்துடும். தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் தான் கேள்வி கேட்பார் போல இருக்கு. அதேமாதிரி இவ்வளோ கோடி கூடிய பணத்தை வச்சுட்டு அவர் என்ன தான் அப்படி நல்லது பண்ணுறாருன்னு பார்த்தா அது மாதிரி ஒரு சீனை கூட காமிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது இந்த படத்தோட கதையிலையும் இந்த படத்தோட ஹீரோ கதாபாத்திரத்துலையும் கொஞ்சம் கூட உயிரே இல்லை. 2 பாட்டால் இந்த படம் இப்போ தப்பிச்சுது. ஆனால் இந்த வேஷம்லாம் ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் இந்த படம் பல்ல இழுச்சிடும். படத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் டீட்டெயிலிங்கே இல்லை. போலீஸ் ரெய்டுக்கு வந்தோடனே மொத்த செம்மரத்தையும் மறைக்கணும்ன்ட்டு அத்தனை லாரியில் இருந்த செம்மர லோடையும் தூக்கி ஆற்றுல போட்டுருவார். ஆற்றுல அடிச்சுட்டு வர செம்மரம் பல கிலோமீட்டர் கடந்து ஒரு டேமில் வந்து நிற்கும். அந்த டேம் ஆளுகள் லஞ்சம் கொடுத்து அந்த டேமையும் மூடுருவாங்க. அந்த வரகு கட்டையெல்லாம் ஆற்றுல கொட்டுற சீன் அவ்வளோ லென்த்தி ஏற்றி வச்சுருப்பாங்க. ஆனால் திரும்ப அந்த டேம்லேருந்து எப்படி வண்டியில் ஏற்றுவாங்கன்றதை யோசிச்சு பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சீனை காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் 1-2 மிஸ்டேக் இல்லை, ஏகப்பட்ட மிஸ்டேக்கில் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. வயலன்ஸும் அதிகமாக இருக்குது, கிளாமரும் அதிகமாக இருக்குது. நம்ம ஊருக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, புஷ்பா புருஷன் நம்ம ஊரில் ஏற்கனவே ரொம்ப ஃபேமஸ், இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்க புஷ்பா பொண்டாட்டியும் எல்லா ஊர்லேயும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க, அவ்வளோதாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்ண்ணா?
ரொம்ப எதிர்பார்த்து போய் படத்தில் ஒன்றுமே இல்லாமல் கொடுத்த காசு வீணாக போன படத்தில் இதுவும் ஒன்று. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க கொடுத்த டிக்கெட் காசுக்கு அந்த ரெண்டு பாட்டே ஒர்த்துன்ட்டு, எல்லார் வாயிலிருந்தும் அந்த வார்த்தை வராது. அதனால் நீங்கள் கொடுக்குற காசுக்கு 100%-40% லாஸ் தான். இந்த கதையவே இன்னும் அத்தன்டிக்காக ரங்கஸ்தலம் மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் உண்மையான வெற்றியை பெற்றிருக்கும். அடுத்த படத்தில் சந்திப்போம். உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது.